ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கோம்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எல்லா ரேஷன் கடையிலையும் மக்கள் போய் அவங்கவுங்க ஆதார் வெரிஃபிகேஷன், அதாவது அவங்களோட பயோமெட்ரிக்கை போய் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பகிருங்க. அப்போ தான் அவங்களுக்கு இதை பற்றி தெரியும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கவுங்க ரேஷன் கடையில் போய் உங்களோட பயோமெட்ரிக், அதாவது உங்களோட கை ரேகையை உங்கள் ரேஷன் கார்டில் மென்ஷன் பண்ணி அதை வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ அதுக்காக எல்லா மக்களும் புரியாமல் இருக்காங்க, இது என்ன திட்டம், என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி ஆதார் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம், ஆனால் திரும்பியே நம்ம ரேஷன் கடைக்கு போக சொல்கிறாங்க, அந்த மாதிரி இது புரியாமல் இருக்காங்க. இப்போ இது என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் உங்களை யாருக்குமே தெரியும், அஞ்சு வகையான ரேஷன் கார்டு இருக்குது. அதாவது பிஹெச்ஹெச் ஏஒய்ஐ, பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் என்பிஹெச், பிஹெச்ஹெச் என்பிஹெச், என்சி, சுகர் கார்டு, இது மாதிரி அஞ்சு வகையான கார்டு இருக்குது. இதில் முக்கியமாக அவங்க இப்போ சொல்லியிருக்கிறது ஏஓஐ கார்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோடிஜி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு சங்க திட்டத்தில் ஜாயின் பண்ணி அத்யோத்யா கார்டு அப்படின்றது, இந்த கார்டுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதாவது அவங்களுக்கு வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்க மக்களுக்கு இந்த கார்டு கிடைக்கிறது. அதனால் அவங்களுக்கு அந்த எத்தனை குடும்ப உறுப்பினர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரிசி மற்ற விஷயங்கள் ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ இந்த விஷயத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது யார் யாருக்கெல்லாம் போய் சேருதோ அவங்கள வந்து வெரிஃபை பண்ண சொல்லுங்கள். அந்த ரேஷன் கார்டில் அத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களா இல்லையா, இல்லை அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தி தவறு ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்காக இந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வந்து இப்போ வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட யாராவது ஏஓஐ கார்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் போய் உங்கள் பக்கத்தில் இருக்க ரேஷன் கார்டு, இது உங்கள் ரேஷன் கார்டுக்கு தான் போகணும் அவசியம் இல்லை, உங்கள் கடைக்கு தான் போகணும் அவசியம் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த ரேஷன் கடைக்கும் போகலாம். போய் உங்கள் கார்டை கொடுத்து, அந்த கார்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க, அஞ்சு பேர் இருக்காங்க, ஏழு பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோரும் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில். இல்லை நீங்கள் தனித்தனியாக உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா சார், இது இந்த மாதத்துக்குள்ளே பண்ணி அவங்க சப்மிட் கேட்டிருக்காங்க, மேபி டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகலாம். இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் எங்கள் குழந்தைங்கலாம் ஊரில் இருக்காங்க, இப்போ வேறு இடத்துல படிக்கிறாங்க, வேறு இடத்துல இருக்காங்க, ஆனால் அவங்க பேர் இந்த ரேஷன் கார்டில் இருக்குது, அவங்க அதுக்காக அங்கேருந்து லீவ் போட்டு இங்கே வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்கே இருக்காங்களோ, இப்போ குழந்தைங்க உதாரணத்துக்கு சென்னையில் இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க, கன்னியாகுமரியில் இருக்காங்க, இந்த மாதிரி வெளியூரில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க அந்த ரேஷன் கார்டோட ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா போயிடும். அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நியர்பை அவங்க எங்கே இருக்காங்களோ அது பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையில் போய் அவங்களோட அந்த கார்டை காமிச்சு அவங்களோட கைரேகையை அந்த ரேஷன் கார்டில் இருக்க அந்த மிஷின் பயோமெட்ரிக்கில் வெரிஃபை பண்ணிக்கணும். அப்படி ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் வந்துடும், உங்கள் கார்டு வந்து கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ ரொம்ப பேர் கேட்குறாங்க, சார் நாங்கள் அப்படி வெரிஃபை பண்ணலைன்னா என்ன ஆகும், பைசான்ஸ் எங்களுக்கு முடியலை, வயசானவங்க இருப்பாங்கன்னா வயசானவங்களுக்கு வீட்டுக்கே வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து ஆள் இல்லை அப்படின்னா எங்கள் கார்டு எப்படி சார் கேன்சல் ஆயிருமா, இல்லை எங்கள் கார்டு வந்து அந்த குடும்ப உறுப்பினர் நீக்கிடுவாங்களா அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து இப்போதைக்கு பயோமெட்ரிக் யார் யாரெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு பச்சைதாக மாறிடும். பைசான்ஸ் பயோமெட்ரிக் வெரிஃபை பண்ணலைன்னா அவங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ரேஷன் கார்டில் இருக்க அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க செய்வாங்க. லிஸ்ட் எடுத்துகிட்டு மேபி அவங்க வந்து உங்கள் கார்டிலே இல்லை, அவங்க இப்போ பைசான்ஸு வேறு எங்கேயாவது போயிட்டாங்க, இல்லை உங்கள் கூட சண்டை, இல்லை அவங்க வந்து இறந்துட்டாங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபில்டர் பண்ணி கரெக்டான பொருள் கரெக்டான ஆட்களுக்கு போய் சேரணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இப்போ ஆதார் கார்டு கூட எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி ஒரு ஆதார் கார்டில் ஒரு ரேஷன் கார்டில் எல்லாத்தையும் லிங்க் பண்ணியாச்சு. அதாவது ஒரு இப்போ நம்ம ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணோன்னா, நம்ம ஒரு ரேஷன் கார்டில் இருந்தோன்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அந்த கார்டிலேருந்து நம்ம நேமை ரிமூவ் பண்ணால் தான் புது கார்டு அப்ளை பண்ண முடியும். அது எப்படின்னா, இந்த ஆதார் கார்டு நம்பர் லிங்க் ஆகிருக்கிறதால. இது முதல்ல உங்களுக்கு முன்னாடி தெரியும், பேப்பர் ரேஷன் கார்டு இருந்தது, புக்கு மாதிரி, அதில் வெறும் பேர் தான் இருந்தது, ஆதார் கார்டெலாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணால் ஆதார் கார்டோடு அப்ளை பண்ணணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி இது அட்வான்ஸில் தான் இருக்குது. ஆனால் பயோமெட்ரிக் வச்சு அந்த கார்டில் இருக்கிறவங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் இன்னமும் அதில் இருக்காங்க, உயிரோடு தான் இருக்காங்களா, இறக்கலை, ஏன்னா ரொம்ப பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டாங்க, இல்லை இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கரெக்டான டேட்டா கிடைக்காது.
இப்போ அதனால தான் சொல்கிறாங்க ஏஓஏ கார்டு இருக்கிறவங்க அந்த ரேஷன் கடைக்கு போய் அவங்க அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் வெரிஃபை பண்ணலை, பை சான்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட கார்டு கேன்சல்லாம் ஆகாது, அந்த நபருக்குரிய அந்த பொருள் வாங்குற அந்த குவான்டிட்டி குறைஞ்சிரும், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. பை சான்ஸ் எப்போ அந்த நபர் வந்து வெரிஃபை பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து அவங்களுக்கு அந்த குவான்டிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது இது மட்டும்தான். ஆனால் யாரெல்லாம் வீட்டில் பக்கத்தில் இருக்கீங்களோ ரேஷன் கடையில் போய் நீங்கள் உங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி இப்போ நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு சில செய்தி ஊடகங்கள்லையும் சொல்கிற மாதிரி கார்டு கேன்சல் ஆகிரும் நீங்கள்லாம் கைரேகை வைக்கிறானா முதல்ல போய் கைரேகை வைங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. இதுக்கு வந்து டைம் லிமிட் ஒன்றும் கொடுக்கல, நீங்கள் போய் உங்களுக்கு எப்போ பொருள் வாங்க போகிறீங்களோ அப்போ போய் கைரேகை வச்சுக்கோங்க. இல்லை ஒரே ஆள் தான் பொருள் வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த தடவை வேற ஆள் போய் பொருள் வாங்கிக்கோங்க. அப்போ என்னென்னா உங்கள் கைரேகை வந்து யார் வாங்கியிருக்காங்கிறது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கிடையாது, 5 வயசுக்கு மேலே இருக்க எல்லா நம்பருக்கும் கிடைக்கும். ஏன்னா ஆதார் கார்டுங்கிறது பயோமெட்ரிக் 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. இது மாதிரி வயசானவங்க யாராவது இருந்தாங்க அவங்களால ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கட்டில் விட்டு இறங்க முடியாத ரொம்ப பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னா நீங்கள் ரேஷன் கடை ஊழியர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கே வந்து கைரேகை வச்சு அந்த ரேஷன் கார்டோட கன்ஃபர்மேஷன் பண்ணிக்குவாங்க. இதனால் உங்களுக்கு வாங்கக்கூடிய பொருள் தடையில்லாமல் அதே குவாலிட்டியில் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அது மாதிரி நிறைய தப்பான நியூஸை வச்சு யாரும் பரப்ப வேணாம். அப்படிலாம் எந்த ரேஷன் கார்டும் கேன்சல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆர்டரும் வரல. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையில் போய் வச்சுக்கோங்க. உங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, அவங்க எங்கே இருக்கீங்களோ அங்கே நியர்பை இருக்க ரேஷன் கார்டில் போய் எங்கேனாலும் போய் உங்களோட கைரேகை வச்சு உங்கள் ஆதார் கார்டை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு எந்த குவாலிட்டியில் நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அதே குவாலிட்டியில் உங்கள் கேஷ் கார்டு வந்து அப்படியே கண்டினியூ ஆயிரும். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச ஒரு அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். தேங்க்யூ.